இந்த MySQL டியூட்டோரியல் சீரிஸ் உடைய 31வது வீடியோ இது. இதுல எனி அப்புறம் இன்னொரு ஆபரேட்டர் ஆல், இந்த ரெண்டு ஆபரேட்டரை பத்தி பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஆபரேட்டரும் சப்கொரியையும் மெயின் கொரியையும் எப்படி கம்பைன் பண்ணி அதை வச்சு ரிசல்ட் செட் எடுக்குது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ ஃபுல்லா. நம்மகிட்ட இப்ப ரெண்டு டேபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து எம்ப்ளாயி ஐடி, அவங்களோட ஏஜ், அவங்களோட சிட்டி, இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டேபிள். செகண்ட் டேபிள், இதுல எந்தெந்த எம்ப்ளாயி எல்லாம் பிளட் டொனேட் பண்ணிருக்காங்க, அவங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது தான் இருக்கு. இப்போ நான் ஒரு கொரி போட போறேன். எந்தெந்த எம்ப்ளாயில பிளட் டொனேட் பண்ணிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அவங்களுடைய ஏஜ் மட்டும் நான் டிஸ்பிளே பண்றேன். இப்போ இதில் வர ரிசல்ட் செட்டை தான் நான் வந்து சப்கொரியாக கொடுக்க போகிறேன். ஒரு எதுக்குன்னா ஒரு மெயின் கொரிக்கு. இது மெயின் கொரி ஸ்டார் ஃப்ரம் அட்ரஸ் வேர் ஏஜ் கிரேட்டர் தேன் எனி ஆஃப். இப்போ இந்த கொரியை தான் சப்கொரியை கொடுக்க போகிறேன். ரைட், இப்போ இந்த கொரியோட அவுட்புட் என்ன வந்துச்சுன்னு பாருங்க. 35, 32, 40, 39 இதுதான் அவுட்புட் வந்துச்சு. இப்போ இந்த நாலு வேல்யூ வச்சு இந்த எனி அப்படிங்கிற ஆப்ரேட்டர் என்ன பண்ண போகுதுன்னு பாருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கொரி இந்த நாலு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிச்சு, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த எம்ப்ளாயி அட்ரஸ் அப்படிங்கிற டேபிளில் ஏஜ் எடுத்துக்கும், அந்த டேபிளில் இருக்கிற எல்லா வேல்யூஸோடைய ஏஜையும் எடுத்துக்கும், ஒன் பை ஒன்னாக எடுக்கும். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ எடுக்கும், இந்த டேபிளுடைய ஃபஸ்ட் வேல்யூ அதோட ஏஜ் எடுத்துக்கும். அந்த ஏஜ் சப்கொரியில் வர ரிசல்ட் செட்டையும் எடுத்துக்கும். இந்த ஏஜை ஒரு சைடு வச்சுக்கும், இந்த ஃபஸ்ட் வேல்யூடைய ஏஜ் மட்டும் 35 மட்டும் ஒரு சைடு வச்சுக்கும். இந்த சப்கொரியில் வந்த நாலு ரிசல்ட்டையும் ஒரு சைடு வச்சுக்கும். எனி அப்படின்னா இந்த ஃபஸ்ட் வேல்யூ, இந்த வேல்யூ இந்த நாலில் ஏதாவது ஒன்றை விட பெருசாக இருந்துச்சுனாலே, ஏன்னா நம்ம இந்த இடத்துல கிரேட்டர் தான் சொல்லியிருக்கோம், இந்த நாலில் ஒன்றை விட பெருசாக இருந்துச்சுனாலே இந்த ரெக்கார்ட் செட், இந்த ரெக்கார்டு பிரிண்ட் ஆயிரும். அடுத்தது 32. இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். 35, இந்த 35 இந்த நாலில் ஏதாவது ஒன்றை விட பெருசாக இருக்கா அப்படின்னு பார்த்தா 32 விட பெருசாக இருக்குது. ஸோ 35 ஈக்குவல் அது கிடையாது, 32 விட பெருசாக இருக்குது. 40 விட சின்னது, 39 விட சின்னது. ஸோ இதை ஒன்றை விட அது பெருசாக இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்டு எலிஜிபிள் டு பிரிண்ட். அடுத்தது செகண்ட் வேல்யூ 32, இந்த நாளில் ஏதாவது ஒன்றை விட பெருசாக இருக்கான்னு பாருங்கள். இதை விட பெருசு கிடையாது, இதை விடையும் பெருசு கிடையாது, ஏன்னா ஈக்குவல், இதை விட பெருசு கிடையாது, இதை விட பெருசு கிடையாது. ஸோ இது நாலு விடையும் அது பெருசு கிடையாது, எனி வேல்யூஸை விட பெருசு கிடையாது. ஸோ அதனால் செகண்ட் வேல்யூ நாட் எலிஜிபிள். 22, 25, 23, 25, 25 இது எல்லாமே அந்த நாலு வேல்யூவோட சின்ன வேல்யூ. ஸோ இதெல்லாம் விட்டுறலாம். 40, இந்த நாலு வேல்யூவோட ஏதாவது ஒரு வேல்யூவோட அது பெருசானா 35 விடவே பெருசு, 32 பெருசு, 39 பெருசு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ரெக்கார்ட் பிரிண்ட் ஆயிரும். 39 அதே மாதிரி தான், 35 பெருசு, 32 பெருசு, 45 இந்த நாலு வேல்யூவோட பெருசு. ஸோ இப்படி தான் இந்த சப்கொரியில் வந்த ரிசல்ட் செட்டை வச்சு, அதோடைய ஏஜஸை மட்டும் வச்சு, இந்த மெயின் கொரியில் இருக்க டேபிளோடைய ஏஜ் வேல்யூவோட ஒன் பை ஒன்னாக கம்பேர் பண்ணி, ஏதாவது ஒரு வேல்யூவோட சப்கொரியோட வேல்யூஸில் இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூவோட மெயின் கொரி வேல்யூ பெருசாக இருந்துச்சுன்னா அந்த ரெக்கார்டை பிரிண்ட் பண்ணிடும். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 35, 40, 39, 45 இந்த நாலு வேல்யூ மட்டும் வந்திருக்கு. 35, 40, 39, 45 இந்த நாலு வேல்யூ மட்டும் வந்திருக்கு. ரைட், இப்போ நான் எனிங்கிறதுக்கு சொல்லிட்டேன். இப்போ இதுவே ஆல் அப்படின்னு கொடுத்தேன்னா ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் செக் பண்ணுவோம். நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த அவுட்புட் எடுத்துக்கிறேன். சப்கொரியோட ரிசல்ட் இது. இந்த நாலு வேல்யூவை ஒரு சைடு வச்சுக்கும், ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கும், இந்த நாலு வேல்யூவோட நாலு வேல்யூவில் எல்லா வேல்யூவோட இந்த ஏஜ் பெருசா இல்லை, 35 வந்து 40 சின்னது தான். இது எல்லா வேல்யூவோடும் பெருசாக இருந்தால் மட்டும் பிரிண்ட் ஆகும். எனினா ஏதாவது ஒரு வேல்யூவோட பெருசாக இருந்தாலே பிரிண்ட் ஆயிரும். 35 கிடையாது, 32 கிடையாது, 22, 40, 39 கிடையாது, 45 மட்டும்தான் இந்த நாலு வேல்யூவோட பெருசு. 35 பெருசு, 32, 40, 39 நாலோட பெருசு. ஸோ ஆப்வியஸாக இதே குறிக்கு எனக்கு பதிலாக ஆள் கொடுத்தானா அந்த ஒரே ஒரு ரெக்கார்ட், 45 ஏஜ் இருக்க ரெக்கார்டு மட்டும் பிரிண்ட் ஆகும்.
ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனி அண்ட் ஆல் இந்த ரெண்டு ஆப்ரேட்டர் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஃபீட்பேக் இருந்தாலோ கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் எஸ்.